நிறைய லென்த்தான வீடியோஸ் பேசி போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப ஓப்பனா நம்ம பப்ளிக்கா ஷேர் பண்ண முடியாத பல ரகசியமான விஷயங்கள், பல வெளிப்படையான விஷயங்கள், பல குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்கள், பல பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல உங்களுக்கு கோர்ஸாவே கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருக்கோம். நவம்பர் 1st இருந்து அதற்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ண போறோம். சோ விருப்பம் உள்ள நபர்கள் அந்த வெப்சைட்ல போய் உங்களது பெயரை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஹிமாலயாஸில் இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ இந்த மாதிரியான பகுதிகளுக்கு அடிக்கடி வந்து நம்ம வந்து தவம் செய்யும் போது இங்கே இருக்கக்கூடிய மொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் முறிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை வந்து அந்த பிரபஞ்சமாகிய இறைவன் அல்லது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார் என்றே சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி நவம்பர் 13, 2022 சிங்கப்பூரிலும், நவம்பர் 26, 2022 மலேசியா பினாங்கிலும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், துவைதம் அத்வைதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. அது என்னப்பா துவைதம் அத்வைதம் அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா, துவைதம் அப்படின்னா தோ அப்படின்னு அர்த்தம், தோனா ரெண்டுன்னு அர்த்தம், அதாவது கடவுள் வேற நான் வேற அப்படின்னு பிரிச்சு பாக்குறது. அத்வைதம் அப்படின்னா அது இல்லை, அது ரெண்டு இல்லை, அது ஒண்ணுதான் அப்படின்னு வந்து அர்த்தம். அத்வைதம் அப்படின்னா என்னன்னா அது ரெண்டு இல்லை, அது ஒன்று மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப ஒன்றுன்னு எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மை அத்வைதம். இல்ல, கடவுள் என்னதான் உயர்ந்தவர், நம்ம வந்து என்னதான் கடவுள் தன்மையில பேசினாலும், அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் சொன்னாலும், நாம் கடவுள் நிலையை அவ்வளவு எளிதில் அடைய முடியாதுன்ற துவைதம். அப்ப துவைதம் பெருசா அத்வைதம் பெருசா அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா, இரண்டுமே சிறந்ததுதான், ஆனால் முதலில் நீங்கள் துவைதத்தில் தொடங்கினால்தான் அத்வைதத்தில் மிக சிறந்த நிலையை அடைய முடியும். காரணம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் இதை வந்து அற்புதமா சொல்றாரு, துவைதத்தில் தொடங்கும் போது அத்வைதம் தானே வந்தெய்தும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னு வந்து சொல்றாருன்னா, நானும் கடவுளும் வெவ்வேறு அப்படின்னு நீங்க முதல்ல, அதாவது அவர் பிரிச்சு பாக்குறது எப்ப பிரிச்சு பார்க்கணும்னா, உங்களுக்கு பணிவு வருவதற்காகவும், தன்னடக்கம் வருவதற்காகவும், மிக சிறந்த மனநிலை வருவதற்காகவும், திமிருத்தனம் வந்துடக்கூடாதுன்றக்காக முதல்ல இறைவன் வேற, நாம் இறைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு உயிர் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஆரம்பத்திலே நானும் கடவுள் ஒண்ணுதான் அப்படின்ட்டா கடவுளுக்கு வலிக்காது, நமக்கு வலிக்குது. கடவுள் அனைத்து சித்திகளையும் பெற்றார், நமக்கு ஒரு சித்தி கூட கிடையாது. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, கடவுளுக்கு பிரச்சனை என்பதே கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏகனாகவும் இருக்கிறார், அநேகனாகவும் இருக்கிறார். அப்ப வந்து அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வருதுல்ல. அப்ப ஆரம்பத்தில் ஒரு மனிதன் என்பவன் என்ன பண்ணணும், துவைதத்தில் தொடங்க வேண்டும். நம்ம என்னதான் கடவுள் தன்மையில இருந்தாலும் கூட, நமக்குள்ள ஆன்ம ஒளி ஆன்ம பிரகாசம் இருந்தாலும் கூட, நாம் அந்த கடவுள் நிலையை அடைவதற்கு மிகவும் காலம் எடுக்கும். அதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும், தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், எல்லாம் கடந்து தயவு மற்றும் கருணை உள்ளத்தோடு செயல்பட வேண்டும்ன்ற தன்மையில ஒரு மனிதன் இந்த 90 வருஷம் 100 வருஷம் வாழ்க்கையை வாழணும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிற்றின்பங்களுக்கு அடிமையாயிடுறோம், அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறோம். இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சோ ஆரம்பத்துல கடவுளை அவ்வளவு எளிதில் அடைய முடியாது, நான் ஒரு சாதாரண ஆள் நினைக்கும் போது மட்டும்தான், தவம் செய்யும் போது வரக்கூடிய ஆற்றல்களாக இருக்கட்டும், இல்ல மனதை உணரும் போது கிடைக்கக்கூடிய சில பல பவர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு சில பிரபஞ்ச ரகசியங்களை உங்களுக்கு கொடுக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி ஆகட்டும், இதெல்லாம் திமிரை கொண்டு வராது, ஆணவத்தை கொண்டு வராது. ஆனால் எப்போது நீங்கள் நானும் கடவுளும் ஒண்ணுதான் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அது அது வந்து அது அந்த அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மீட்டர், ஒரு சின்ன ஒரு கேப் தான் இருக்கு. அந்த கேப்பை தாண்டிட்டீங்கன்னா அந்த அகங்காரம் என்பது உங்களை ஆட்கொண்டு விடும். உங்களோட பார்வை மாறும், லுக்கு மாறும், எல்லாரையும் கேவலமா பார்ப்பீங்க. இறைவன் அப்படி பார்ப்பது கிடையாது. கருணை உள்ளத்தோடு பார்க்கிறார், அன்போடு பார்க்கிறார், அனைவரையும் அரவணைத்து செல்கிறார், எல்லோருக்கும் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் நாம் அந்த நிலையை அடையவில்லை, அந்த தன்மைக்கும் போறதுக்கு தயார் நிலையில் இல்லை. அப்படி இருக்கும் போது ஆரம்பத்தில் துவைதத்தில் தொடங்கி நீங்கள் பயணித்து கொண்டே வரும்போது அத்வைதம் தானே வந்து எய்தும்னா, இறைவனே வந்து உங்களுக்கு உணர்த்துவார், நீ நானும் ஒண்ணுதான்டா இப்பன்னு சொல்லுவார். அந்த தன்மைக்கு போற வரைக்கும் நான் வேறு, இறைவன் வேறு, இறைவனை இன்று நான் இன்னும் நான் சென்று அடையவில்லை என்ற அந்த பணிவன்போடு, அந்த தன்னடக்கத்தோடு, அந்த தாராள குணத்தோடு பயணம் செய்து கொண்டே வர வேண்டும். ஒரு கட்டத்திற்கு மேல நீங்களும் இறைவனும் ஒன்றாகிவிட்டீர்கள், ஒன்றாக கலந்து விட்டீர்கள் என்பதை அந்த இறைவனே உங்களுக்கு வந்து, உங்களுக்கு பிடித்த ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்து உங்களுக்கு புரிய வைப்பார். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.